So guys, நம்ம தளபதியோட பீஸ்ட் படத்துல இருந்து செப்டம்பர் 10ஆம் தேதி என்ன மாதிரியான அப்டேட் வந்து வெளியிட போறாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவுல பீஸ்ட் படத்தை பத்தி நிறைய நியூஸ் பார்த்தோம்னா வெளியாகுது. சோ அதையெல்லாம் பார்க்கும்போது படத்தை நம்ம எப்படா ஸ்கிரீன்ல பாப்போம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்குள்ள எதிர்பார்ப்பு இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு தகவல் பார்த்தோம்னா கன்ஃபார்மா ஸ்கிரீன்ல தளபதி வேற லெவல் மாஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. சோ அப்படியான விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபைட் சீக்வன்ஸும் பார்த்தோம்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு படத்துல இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்டண்ட் மாஸ்டர்ஸே சொல்லிட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஃபைட் சீக்வன்ஸை நம்ம தளபதி படத்தில் எப்படி ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பற்றின தகவல் தான் வெளியாயிருக்கு. ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நார்மலான ஃபைட் சீக்வன்ஸாக மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இந்த ஃபைட் சீக்வன்ஸை மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்களாமா. மிக முக்கியமாக நம்ம தளபதி படத்தில் யூஸ் பண்ணுற கன்று கத்தி எல்லாருமே வச்சு பார்த்தோம்னா புதுவிதமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற என்னோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தளபதி எல்லா திரைப்படங்களுமே ஸ்டைலிஷான ஃபைட் சீக்வன்ஸை கொடுத்துருப்பாரு. பட் இந்த படத்தில் பார்த்தோம்னா அதையும் தாண்டி இன்னொரு ஸ்டைலிஷான மூமெண்ட்டை ட்ரை பண்ணியிருக்காங்களாமா. இப்போ ஒரு ஃபைட் நடக்குதுன்னா அந்த ஃபைட்டை பார்த்தோம்னா வெறும் ஃபைட்டாக மட்டும் காட்டாமல் டெக்னிக்கலாக அதை மூவ் பண்ணி தளபதிக்கு ஒரு ஸ்டைலிஷான மூமெண்ட் கொடுத்து தான் அந்த ஃபைட்டை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களாமா. அது ஒரு ஃபைட் சீனுக்கு மட்டும் அந்த மாதிரி கிடையாதாமா, படத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஃபைட் சீக்வன்ஸ் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுவும் படத்தில் நம்ம தளபதி கன்ஸ் கத்தின்னு யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுற சீக்வன்ஸ் எல்லாமே தியேட்டரில் இன்னும் வேற லெவல் இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பீஸ்ட் செகண்ட் லுக் போஸ்டர்லேயே நம்ம தளபதி எந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸை படத்தில் ட்ரை பண்ண போறார் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டாரு நெல்சன் அவர்கள். ஸோ வாயில் பார்த்தோன்னா ஒரு புல்லட் வச்சிருக்காரு, கையில் பார்த்தோன்னா பிஸ்டல் வச்சிருக்காரு, ஒரு ஸ்டைலிஷான லுக்கில் தான் நம்ம தளபதி இருக்காரு. பட் இந்த இடத்துலையும் பார்த்தோன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. பட் இந்த சீனே பார்த்தோன்னா படத்தில் வரக்கு சான்சஸ் கிடையாது, அந்த மாதிரி வச்சிருக்காங்க அவ்வளோதான். பட் இந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா ஃபைட் சீக்வன்ஸ்க்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுவும் படத்தில் வரப்போற அந்த ஓப்பனிங் ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்தோம்னா இது வரைக்கும் எந்த ஒரு படத்துலையுமே இல்லாத அளவுக்கு தான் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரிய வந்திருக்கு. ஆக்ஷனுக்கு பார்த்தோம்னா நெல்சன் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. நம்ம ஃபைட் சீக்வன்ஸை இன்னும் வேற லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா அந்த அளவுக்கு தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோம்னா நெல்சன் அவர்கள் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ கண்டிப்பாக பீஸ்ட் படம் ஸ்க்ரீன்ல தளபதி ஃபேன்ஸ்க்கு வேற லெவலில் ட்ரீட்டாக இருக்க போகுது. ஸோ தளபதியோட இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபைட் சீக்வன்ஸை பார்க்கறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.